அந்த இடம் முழுவதுமாக அங்கேதான் இருக்கிறதான் பார்க்கணும். இப்போ அவங்க விரிவுபடுத்தும் ஒரு விஷயத்துக்கு டிஐபி என்று சொல்கிறார்கள், இண்டஸ்ட்ரியல் பார்க் என்று. அதற்கான லைசன்ஸும் இன்னும் வழங்கப்படவில்லை, ஆனால் வேலை துவங்கி விட்டதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சிலர் அங்கே மெட்ராஸில் ஏசி ரூமில் உட்காந்துட்டு பேசுகிறதுக்கு காசு வாங்குறவங்கெல்லாம் வந்து நிஜமாகவே அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா, தெரியுமா, சாட்சி இருக்கா, ப்ரூஃப் இருக்கான்னு கேட்குறாங்க. அங்கே போய் நான் அங்கே நோய்வாய் எந்த மாதிரி அநியாயம் ஒரு டெமோக்ராட்டிக் இந்தியாவில் ஜனநாயக நடக்கக்கூடாது என்பதுதான். இல்லை, இந்த போராட்டத்தில் செவிசாய்க்க வைக்க வேண்டியது கடமை மக்களுக்கு, எனக்கு, நமக்கு எல்லாரும். போன் அடிக்கிற கூட ஊடகங்கள் கூட இனிமே அமைதியா இருக்க முடியாதுங்கிறது தான் என்னுடைய. உங்களுடைய தனிப்பட்ட கோரிக்கை, தனிப்பட்ட கோரிக்கை, இனி அந்த விரிவாக்கம்ங்கிறது அனுமதிக்கவே கூடாது. வேற ஏதாவது சட்டங்கள் பார்க்கணும், முடிந்தால் இதை மூடி விடுவது தான் நல்லது. ஏன்னா மக்களின் உயிரை விட ஒரு பெரிய வியாபாரம் இந்தியாவுக்கு தாக்கல் வேணும். அந்த மாதிரி பாதி பேர் தான் மக்கள் உயிரை விட இந்த வியாபாரம் தான் பெருசு நினைக்கிறது. வேற ரெட் ஜோன் அல்லாத, அதாவது இந்த குடியிருப்புகள் இல்லாத ஒரு ரெட் ஜோன் பார்த்து அதை அதில் வச்சிருக்கலாம். குடியிருக்கும் பகுதியில், விவசாயம் நடக்கும் பகுதியில் இதை செய்ய வேண்டிய அவசியம் போர்ட்டுக்கு கிட்ட இருக்குன்னு சொல்றது ஒரு ஒரு காரணமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. 15 நாட்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது என்பது இந்த போராட்டத்தை அடக்குவதற்காக நிர்வாகம் செய்து ஆனா இந்த நேரத்துல வந்து மாசு கட்டுப்பாட்டு வரையும் இப்ப டெஸ்ட் பண்ணாங்கன்னா ஒண்ணு இருக்காது. அதையே எங்களுக்கு வந்து ஆதாரமாகவும் இது மாசற்ற ஒரு ஜோதின்னு சொல்லக்கூடாது எங்களுக்கு, அதை நம்ப முடியாது. ஏன்னா இப்ப வேலையை நிறுத்திட்டு, அதாவது ஜுரம் இல்லாத போது டெம்பரேச்சர் எடுக்கிற மாதிரி. தூத்துக்குடியுடைய பிரச்சனை இது, தமிழகத்தினுடைய பிரச்சனை நீர் ஆதாரம். அந்த நீராதார பிரச்சனைக்கு இன்னைக்கு நடத்தக்கூடிய திமுக நடத்துகின்ற கூட்டத்தில் உங்களுக்கு அழைப்பு அழைப்பு வரவில்லையா, அல்லது நீங்கள் கலந்து கொள்ள? எனக்கு தெரிந்தவரை எங்கள் ஆஃபீஸுக்கு வரலைங்க. வந்தால் கலந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான, 4ஆம் தேதி அதை பற்றி பேசவிருக்கிறோம் திருச்சியில் விரிவாக. செய்து கொண்டிருக்கும் வேலையும் அதுக்கு முன்னாடி இருந்த நிலையும் பெருக்கிற நிலைமையும் வேறு. அதனால இப்போவாது வந்தேன்னு சந்தோஷப்படுறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. ஏன் வந்தீங்கன்னு கேட்காம இப்போவாது வந்தேன்னு சந்தோஷப்படுறது தான் நல்லது. மக்கள் நல்ல மக்களின் நல்ல ஆதரவுடன் எனக்கு வாழ்க்கை பூரா கிடைச்சிட்டு இருந்தாங்க. அதனால இனிமே புதுசா நான் விளம்பரம் தேட வேண்டியதில்லை. வாழ்க்கை பூரா எனக்கு தேவைக்கு அதிகமான விளம்பரத்தை மக்கள் எனக்கு கொடுத்துருக்கிறார்கள். 5 வயசு குழந்தையா இருக்கும் போதே என்னை வந்து தோளில் தூக்கி வைத்து கொண்டாடுகிறது தமிழகம். அதனால எனக்கு விளம்பரத்துக்கு பஞ்சம் இல்லைங்க, அது நல்லா கிடைச்சிட்டு இருக்கு. இப்ப நான் செய்ய வேண்டியது என்னுடைய மனதுக்கு ஒரு நீதி சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. நீங்கள் இதுவரைக்கும் இருந்த சினிமா மேடை என்பது ஒன்று வேறு, அரசியல் மேடை என்பது வேறு. இந்த 2 மேடைக்கும் இருக்கின்ற ஏற்றத்தாழ்வுகளை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அதில் எப்படி உழைக்க வேண்டியது இருந்தது, இதில் எப்படி உழைக்க வேண்டியிருக்கிறது? அது அதுதான் ஏற்றணும்னு முதல்ல நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்பொழுதுதான் புரிகிறது, மக்களுக்காக உழைப்பதை விட பெரிய ஏற்றம் இருக்க முடியாது. என் வாழ்க்கையில் நான் ஒரு படி இல்லை, பல படிகள் மேலே உயர்ந்திருக்கிறேன் என்பதை தான் நான் உணர்கிறேன். அதற்கு தகுதி உள்ளவனாக நடந்து கொள்ள வேண்டியது என்னுடைய கடமை, அதைத்தான் செஞ்சுட்டு இருக்கேன். சார், நீங்க இன்னைக்கு வந்திருக்கீங்க, சார் நீங்க இன்னைக்கு வந்திருக்கீங்க, அடுத்த கட்டமா இப்ப உங்க கட்சி சார்பா ஏதாவது போராட்டங்கள் முன்னெடுப்பீங்க? மக்கள் கேட்டுக்கிட்டதுதான் என்னுடைய கடமையாக மாறும். இப்ப ஏன்னா அவங்க அவர்களின் பிரதிநிதியாக நான் செல்லும் இடமெல்லாம் இது இந்த குரலை உயர்த்த வேண்டியது என் கடமையாக இருக்கு. சட்ட ரீதியான போராட்டங்கள் எதுவும் முன்னிறுத்தீங்க? அதுவும் ஆலோசிக்கப்படும். அது நாங்கள் கட்சியில் உட்கார்ந்து வல்லுநர்களுடன் பேசி
நிறைய வக்கீல் இருக்காங்க, நிறைய அறிஞர்கள் இருக்காங்க, அவங்க கூட பேசிட்டு காவிரி பிரச்சனைக்கு ஏதாவது போராட்டங்கள் நம்ம மக்கள் நீதி மய்யம் இருக்கு. அதான் 4ஆம் தேதி அன்னைக்கு திருச்சியில் அதை பற்றி பேச போறோம். இல்ல அப்படின்னு சொல்றாங்க, அது கொடுத்ததா எனக்கு வர்ற செய்தி. வதந்தியை நம்பாதேங்கிறாங்க, வதந்தியை கிளப்புறதே அவங்களும் கிளப்புறாங்க. நாங்கள் கேள்விப்படுறதும் வதந்திகள், வெவ்வேறு வதந்திகள் சொல்றது சரிதான். வதந்திகள் நிறைய சொல்றாங்க, உங்க ஊடகத்துல இருந்து கூட வரலாம், வெளியில இருந்து வரலாம். ஆனா அந்த வதந்திகளை கேட்கும்போதே திராசு சரியா இல்லை. மதுரை திருச்சிக்கு அடுத்து தமிழ்நாடு முழுவதுமாக ஒரு சுற்றுப்பயணத்திற்கான திட்டம் உங்களிடம் இருக்கு? கண்டிப்பாக இருக்கு. தேர்தல் காலத்தில் மட்டுமா? இப்பவே போறோம் தேர்தல் காலத்தில். அது வேற ஒரு ஓட்டமாக இருக்கும். இது என்னுடைய கடமை, மக்களை பார்க்க வேண்டியது என்னுடைய கடமை. சார், தேர்தல் வருவதற்கு காலம் இருக்கிறது, எப்போ வேண்டாலும் வரும்னு சொல்லலாம். ஆனால் அதற்கு முன்பாக நாடாளுமன்றத்திற்கு தேர்தல் வந்துவிடும் என்ற ஒரு எண்ணம் பரவலாக இந்தியா முழுவதும் பேசப்படுகிறது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பார்க்கணும், நம்ம சொல்லிகிட்டே இருக்காங்க எல்லாரும். ஆனால் எப்படி நடக்க போகுது, எது முன்னாடி வரும்னு சொல்ல தெரியாது யாரும். சரி, சட்டமன்றத்தை அதிமுக உறுப்பினர்கள் தடை செய்தது வந்து உண்மையிலே அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை வரவிடாமல் தடுப்பதற்கென்று அகில இந்திய அரசியல் கட்சியிலிருந்து பல்வேறு கட்சிகள் சொல்கிறார்கள். தமிழ்நாட்டின் ஒரு அரசியல் கட்சி தலைவர் என்ற முறையில் உங்களுடைய பார்வை என்ன? அவங்க தக்க வைத்துக் கொள்ள சேர பிடிச்சிட்டு விடாம உட்கார்ந்துருக்காங்க, அவ்வளவுதான். மையத்திலேயே இருந்துட முடியாது, மையத்திலிருந்து பார்த்து முடிவு பண்ண முடியாது. இதுதான் என் பக்கம்.